ஒரு காலத்தில் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா வட இந்திய மார்வாடிகளிடம் அடிமைப்பட்டு கிடந்தது ஸோ அந்த நிலையை மாற்றியதில் பெரிய பங்கு வந்து மதுரை அன்பு கொண்டு செய்தி வந்து படத்துறையில் வந்து பரபரப்பாக இருந்தது என்ன அப்படின்னா அன்புவிடம் புழங்குகிற பணம் எல்லாமே அதிமுக அமைச்சர்களுடைய பணம் முக்கியமாக ஓபிஎஸ் மாதிரி நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மதுரை அன்பு விட்டு கதவை தட்டி எனக்கு ஐம்பது கோடி கொடுங்கன்னா கூட அவர் கேஷாகவே கொடுத்துருவார் கமல்ஹாசனுக்கே பார்த்தா ஃபைனான்ஸ் கொடுக்கும் நபராக அன்பு சொல்லி என்று இருக்காரு கமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு ஒரு தமிழ் நடிகர் அவர் அவர் கூட வாங்கலாம் ஆனால் போனி கப்பூர்லாம் வந்து நிற்கிறாரு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் போனி கற்பூரையே இல்லாத படமா அவர்கிட்ட இருக்கார் தன்னுடைய படங்களுக்கே ப்ரொமோஷனுக்கு வராத நடிகர் எல்லாம் மதுரை அன்பு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கடுத்து அஜித் வந்து தமிழ்நாட்டில் வந்து அன்புச்செழியன் செய்யன் அவர்களை தாண்டி வந்து பெருசாக சினிமாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு முக்கியமான நபர் அன்புச் செய்யன் ஃபினான்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க பலனடைஞ்சுகள் வந்து சில பேர் இருந்தாலும் அவரால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு டைமில் அவருக்கு வந்து சசிகலா தரப்பிலிருந்து நூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது ஆனால் என்னன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்கில் ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தயாரிப்பாளர் முதல் நீ முடிவும் நீ ஜி பைவில் இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம் தர்புகா சிவா இயக்கி இசையமைத்துள்ள முதல் நீ முடிவும் நீ படத்தை இன்றை காணுங்கள் ஜி பைவ் ஆப்பில் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் தொடரும் கொலைகள் தீரா மர்மம் தூங்கா தேடல் ஜி பை ஒரிஜினல்ஸ் விலங்கு விமல் இனியா பாலசரவணன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் விலங்கு இன்றை காணுங்கள் ஜி ஆப்பிள் ஆப்பில் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நேற்றைய தினம் வந்து தமிழ்நாடே கொஞ்சம் பரபரத்துது யார் இந்த அன்பு செழியன் ஏன்னா எல்லா நடிகர்களும் போய் நிற்கிறாங்க திருமணத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது அந்த திருமணம் இத்தனை நடிகர்கள் அரசியல் பிரபலங்கள் இந்நாள் முன்னாள் முதல்வர்கள் அதிமுக திமுகன்னு வேறுபாடே பார்க்கல பாஜகனு கூட வேறுபாடு எல்லாம் போய் நின்னாங்க அந்த திருமணத்தில் அளவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அவர் இல்லை அன்பு வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஃபைனான்சியர் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா வட இந்திய மார்வாடிகளிடம் அடிமைப்பட்டு கிடந்தது அதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுகிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் வட இந்திய மாறுவாடிகளாக இருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷங்களுக்கு முன்னால் பார்த்தா தமிழில் படம் எடுத்த முன்னணி தயாரிப்பாளர்கள் பலருக்கும் அந்த வட இந்திய மார்வாடிகள் தான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நிலையை மாற்றியதில் பெரிய பங்கு வந்து மதுரை அன்புக்கு உண்டு இன்றைக்கி வந்து அன்பு செலியன் அப்படின்னு குறிப்பிடப்படுகிற அவர் வந்து மதுரை அன்பு அவருடைய தொடக்க காலம் வந்து மதுரையில் வந்து ஒரு கந்துவட்டி வட்டி தொழில் தொடங்கியதாக சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் பொதுவாகவே மிதமிஞ்சிய பணம் யார்கிட்ட இருக்கோ அவர்களுடைய இலக்காக திரைப்படத்துறை இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மதுரை அன்பு இன்னைக்கு முன்னணி ஃபைனான்சியராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆரம்ப காலத்தில் பணம் கொட்டுவதற்கு வந்து அவர் பண்ண அந்த கந்துவட்டி வட்டி தொழில் தான் காரணம் அப்படின்னா கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் மதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அநியாய வட்டிக்கு வந்து நிறைய பேர் இருக்குது மீட்டர் வட்டி வட்டி அந்த வட்டி இந்த வட்டி அப்படின்லாம் நிறைய பேர்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி அவர் சம்பாதிச்சு அந்த மிதமிஞ்சிய பணம் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் த சினிமாவுக்கு கிடையாது சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா அப்படி விநியோகஸ்தராக மாறினார் அப்புறம் தியேட்டர் அதிபராக மாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான ஃபைனான்சியராகவும் தயாரிப்பாளராகவும் வளர்ந்து நிற்கிறார் அன்புச்செல்யன் அதெல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கே பார்த்தா ஃபைனான்ஸ் கொடுக்கும் நபராக அன்பு செல்லியன் இருக்கார் அதனால் கமல் போன்றவர்கள் கூட அன்புச்செழியன் இல்லை திருமணத்துக்கு போகிற சூழல் வந்திருக்கு இன்றைக்கி இல்லை கமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கார் ஒரு தமிழ் நடிகர் அவர் அவரு கூட வாங்கலாம் ஆனால் போனி கபூர்லாம் வந்து நிற்கிறாரு அவர் திருமணத்தில் பங்கெடுத்துக்கிறாரு அளவுக்கு ரொம்ப முக்கியம் போனி கபூரே இல்லாத பணமாக அவர்கிட்ட இருக்கார் நிச்சயமாக போனி கபூரிடம் இல்லாத பணம் மதுரை அன்புடன் இருக்குது போனி கபூரிடம் இருக்கும் பணத்தை விட பல மடங்கு மதுரை அன்புகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் போனி கபூர் அந்த இடத்துல போய் நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னா நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல இப்படி சொல்கிறத வந்து இப்போ அஜித் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அவங்க வந்து அதை ஏற்றுக்க கூட மாட்டாங்க ஆனால் அதுதான் உண்மை என்னென்னா அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த போனி கபூர் வந்து நிறைய தொகை வந்து ரீஃபண்ட் கொடுக்குற ஒரு சூழல் ஏற்படுது உங்களுக்கு தெரியும் விநியோகஸருக்கு தயாரிப்பாளர் வந்து ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை அவர் குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க தவறினால் அவர் அடுத்து படம் எடுக்கும்போது என்னென்னா அந்த ரீஃபண்டுக்கு இந்த விநியோகஸர்கள் வட்டி போட்டு ஒரு விநியோகஸ்தருக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு பத்து லட்சம் ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு நாலு வருஷம் கழித்து வேறு ஒரு படம் எடுத்து வரும்போது அந்த பத்து லட்சத்துக்கு இவங்க வட்டி போட்டு எனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு வந்து நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி நேர்கொண்ட பார்வை படத்துக்காக விநியோகஸ்தர்களுக்கு நிறைய இவர் ரீஃபண்ட் கொடுக்குற சூழல் இருந்தது அதனால் வலிமை படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுல போனி கபூருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருந்தது என்னென்னா இப்போ ஏற்கனவே நஷ்டப்பட்ட விநியோகஸர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த நியாயமான விலைய விட குறைச்சி கேட்பாங்க என்னென்னா அந்த படத்தில் எனக்கு நஷ்டம் அதனால் இவ்வளோ வேலை நான் தரமாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கம்மி பண்ணி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி குறைத்து கொடுத்தால் போனி கபருக்கு வந்து நஷ்டம் வரும் ஸோ இந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தவர் என்ன பண்ணார் தமிழ்நாடு தியேட்டருக்கில் அப்படி மதுரை அன்பு கிட்ட கொடுத்துட்டார் என்னென்னா மதுரை அன்பு பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஃபைனான்சியரு டிஸ்ட்ரிபியூட்ரு அவருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது மதுரை அன்பு கிட்ட படம் போயிடுச்சு அப்படின்னா எந்த விநியோகஸ்தருமே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் சாதுரியமாக மதுரை கிட்ட தமிழ்நாடு தியேட்டருக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு ஸோ அந்த அடிப்படையில் தான் போனி கபூரும் மதுரை அன்பு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே பேசும்போது நான் குறுக்கிட்டேன் கமல்ஹாசன்லாம் வந்து நிற்கிறாரு ரஜினிகாந்த் அவர்களும் வந்து நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் தான் வரலாம் மற்ற எல்லா நடிகர்களுமே வந்தாங்க அப்போ எல்லா நடிகர்களும் வந்து அவரால் வந்து பலம் அடைஞ்சிருக்காங்களா தமிழ் நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களில் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் இன்றைக்கு மதுரை அன்புவிடம் ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க இன்னைக்கு மதுரை அன்பு நான் யாருக்கும் ஃபைனான்ஸ் கொடுக்கல அல்லது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமா ஸ்தம்பிச்சு போயிடுங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து ஒரு நேர்காணலில் பேசுகிற அளவுக்கு வந்து மதுரை அன்பு வந்து ஒரு முக்கியமான ஆள் கிடையாது அதே நேரம் என்னென்னு கேட்டால் தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு முக்கியமான நபராகத்தான் இருக்கிறார் அதில் திருமணமே அதை தான் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் அவரிடம் ஃபைனான்ஸ் வாங்கிற ஒரு விநியோகஸர் ராக்ஃபோர்ட் முருகானந்தம் பார்த்தா டெய்லி பேப்பரில் ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்குறாரு இவர் வீட்டு கல்யாணத்துக்கு இந்த விநியோகஸ்தர் விளம்பரம் கொடுக்குறாரு என்ன விஷயம் அப்படின்னா மதுரை அன்புடைய புக்கில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தன்னுடைய படங்களுக்கே ப்ரொமோஷனுக்கு வராத நடிகர்கள்லாம் மதுரை அன்பு விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கடுத்து அஜித் வந்து இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாருங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு பழைய சம்பவம் பாலாவுடைய இயக்கத்தில் நான் கடவுள் படத்தில் அஜித் தான் முதல் ஹீரோவாக நடிப்பதாக இருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது பாலா வந்து அட்வான்ஸ் கொடுத்தது மதுரை அன்புக்கிட்டேருந்து கடன் வாங்கி அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தார் அப்புறம் பாலாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து அந்த படத்தில் இவர் நடிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு அப்போ இந்த கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் அந்த பஞ்சாயத்து நடக்குது அஜித்தை ஒரு ரூமில் அடைத்து வைத்து இவர்கள்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை நெருக்கடியை கொடுத்து என்ன சொல்லப்போனால் அன்றைய அந்த சம்பவத்தில் அஜித் இவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார் மதுரை அன்பு மற்றும் பாலா வேறு சில தயாரிப்பாளர்களாக இருந்தாங்க இது இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச ஒரு கதை தான் அன்றைக்கு பார்த்திங்கன்னா மதுரை அன்புனால் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே தெரியாது அதே நேரம் மதுரை பக்கம் இருந்து வருகிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அவர் அன்னைக்கு ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் சொல்லப்போனால் மதுரை அன்புடைய ஆரம்ப காலத்தில் நடந்த சம்பவம் இது ஸோ அன்னைக்கு வந்து மதுரை அன்புவால் நெருக்கடிக்கு உள்ளானார் அஜித் அதனால் நிச்சயமாக அவர் இந்த கல்யாணத்துக்கு வருவார் அப்படின்னு நான்லாம் எதிர்பார்க்கல அவர் வரமாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன் இன்னும் சொல்லப்போனால் போனால் இல்லை வலிமைப்படம் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக வந்திருக்கணும்ல இல்லை இல்லை வலிமை படத்தை தயாரித்தது போனி கபூர் அவர் அந்த படத்தை வந்து மதுரை அன்புக்கு கொடுத்துருக்காரு மற்றபடி அஜித்துக்கும் அன்புக்குமான அந்த பழைய பகைங்கிறது அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா மதுரை அன்பு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே திருமண அழைப்புதல் கொடுத்தாங்க அஜித்துக்கும் அந்த மாதிரி திருமண அழைப்புதல் கொடுப்பதற்காக அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவருடைய மேனேஜர் மூலமாக ஆனால் அதற்கு இவர் சந்தர்ப்பமே கொடுக்கவே இல்லை ஸோ அப்படின்னா என்ன மதுரை அன்பு அந்த சம்பவத்தை மறக்க மறந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அஜித் வந்து அந்த சம்பவத்தை அவ்வளோ சீக்கிரம் மறக்கலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் விஜய்க்கு வந்து இவர் போய் பத்திரிகை கொடுத்தாரு விஜய்யோட தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அடுத்து நாம் படம் பண்ணலான்லாம் அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு விஜயை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட அவர் பேசும்போது நான் அடுத்து விஜயை வச்சு நான் படம் பண்ணுவேன்லாம் இவர் சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு ஒரு சுமூகமான சந்திப்பு அன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் விஜய்யும் அந்த கல்யாணத்துக்கு வரலை இன்னும் நான் கூட கேள்விப்பட்டேன் விஜ ரஜினிகாந்த் வந்த மகிழ்ச்சி வந்து அன்பு முகத்தில் இல்லை விஜய் வரலைங்கிற வருத்தம் தான் இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க அந்த வருத்தம் அன்பு ஜெயினிங்க இருக்கா நிச்சயமாக நான் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அன்புவுக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க ஏன்னாப்பா ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் வந்து வருவாரா ரஜினி வரமாட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இன்றைக்கி ரஜினி கமல் போன்றவர்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த சந்தோஷத்தை விட விஜய் வரலை அப்படிங்கிறது தான் அவருக்கு பெரிய வருத்தமாக இருந்தது இன்னொரு காரணம் அவங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் மதுரை பக்கம் இருந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அதில் பல பேருக்கு விஜய்லாம் வருவார் அவரை பார்க்கணுங்கிறது தான் பேராவலாக இருந்திருக்கும் ஸோ விஜய் வராதது அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அன்புச்செலினால் வந்து பலனடைஞ்சார் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் பலனடைஞ்சார்னு சொல்ல முடியாது விஜயை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு அன்புச்செல் அன்பு பணம் வந்து பயன்பட்டுருக்கு அதில் மாற்றமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு விஜயை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும்னா ஏறக்குறைய வந்து ஒரு நூற்றம்பது கோடி ரூபா பணம் தேவை விஜய்க்கு வந்து நூறு கோடி ரூபா சம்பளம் அதுக்கப்புறம் இயக்குநர்கள் கதாநாயகி அப்புறம் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு சேர்த்திங்கன்னா நிச்சயமாக மினிமமாக ஒரு நூற்றம்பது கோடி ரூபா பணம் தேவை இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர்கள் யார்கிட்டையுமே அவ்வளவு பணம் கிடையாது இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரியான கார்ப்பரேட்டுகளிடம் அவ்வளோ பணம் இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் பணம் கிடையாது ஸோ அப்போ இவர்கள் எல்லாமே ஒரு பெரிய ஃபைனான்சியரை சார்ந்து தான் படமே எடுக்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஃபைனான்சியர்கள் என்னென்னா அவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதிகபட்சம் இருபது கோடி கொடுக்க முடியும் அதிகபட்சம் ஒரு முப்பது கோடி கொடுக்க முடியுங்கிற லெவலில் தான் பல ஃபைனான்சியர்கள் இருக்காங்க ஆனால் ஒரே நேரத்தில் நூறு கோடி இரநூறு கோடி அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டிங்கிறது மதுரை அன்பு மாதிரியான ஒரு சிலருக்கு அல்லது அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு தமிழ்நாட்டில் நிச்சயம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சன் பிக்சர்ஸ் மாதிரியான வந்து ஒரு பெரிய கோஆப்ரேட் வந்து அவ்வளோ பணம் ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லைனா வேறு யாராவது நல்லா பணம் வச்சிருக்க பண்ணலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லை ஆனால் அன்புச் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தோடனே நூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்து படத்தை வந்து தயாரிப்பார் அப்படியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் வருது போகுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாமே வந்து பண கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த நம்ம நிறைய செய்திகள் பார்க்குறோம் அன்புச்செனிக்கு வந்து பணம் வந்து கொண்டே இருக்குது எங்கேருந்து வருதுன்னே தெரியல ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இது அரசியல்வாதிகளோட பணம் அவங்க தான் கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இது வரைக்கும் வந்து அன்புச்செடியின் அவர்கள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டிலையும் சிக்கலையா நிச்சயமாக ஏன்னா இப்போ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபரிடம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாலே நம்ம வந்து சர்வ நிச்சயமாக நமக்கு தெரியலைனாலும் நம்மளால் யூகிக்க முடியும் இது நிச்சயமாக வேற எங்கோ அரசியல்வாதிகளால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இவர்கிட்ட வந்து குவிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக யூகிச்சிடலாம் அன்புச்செல்லியன் வந்து அதிமுக காரர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவர் மீது பல வழக்குகளே இருந்தது முக்கியமாக ஒரு தயாரிப்பாளர் அசோக்குமாருடைய தற்கொலைக்கு தற்கொலைக்கே இவர் தான் காரணமாக இருந்தார் ஆனாலும் காவல்துறை வந்து அன்பு வந்து கைது பண்ணலை ஸோ அதையெல்லாம் வச்சு தொகுத்து பார்க்கும்போது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு செய்தி வந்து படத்துறையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா அன்புவிடம் புழங்குகிற பணம் எல்லாமே அதிமுக அமைச்சர்களுடைய பணம் முக்கியமாக ஓபிஎஸ் மாதிரி பல பேர் இவர்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை தான் இவர் கொடுக்குறாருங்கிற ஒரு செய்தி வந்து நீண்ட காலமாகவே இருக்குது அதற்கு முன்னால் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க இது வந்து ஜெயலலிதா உடைய பணமே அன்புக்கிட்ட இருக்குது சசிகலா மூலம் வந்து அன்புகிட்ட கொடுத்து இவங்க அந்த பணத்தை தான் இவர் ரொட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம என்ன கேட்டோம்னா வதந்தின்னு நம்மளால் ஒதுக்கவும் முடியாது அடடா இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கவும் முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சரியான ஆதாரம் இல்லை ஆனால் கேட்டால் ஒரு யூகமாக சொல்லணுன்னா நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அமைச்சர்கள் அங்கங்கே ஊழல் செய்து வருகிற பணத்தை இப்போ அன்பு மாதிரியான ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட கொடுக்குற பணத்துக்கு அவங்க அவர்களுக்கு வட்டி கூட தேவையில்லை அந்த பணத்தை பாதுகாத்தா அதை பாதுகாத்தா போதும் அதுக்கு நியாயமாக இவங்க தான் அவருக்கு பணம் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதம் மாதிரியான ஒரு நாமினலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க அதை வந்து இவர் மூணு காசு அஞ்சு காசு பத்து காசுன்னு இவர் வெளியில் ரொட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது பட் நிச்சயமாக அதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிதான் இல்லை நான் ஏன் அந்த கேள்வியை கேட்குறேன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி பிஸ்னஸ் பண்ணாவே அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி அரசியல்வாதிகள் தலையிடும் அதில் இருக்கும் இவர் வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு பிஸ்னஸ் பண்ணுறாரு இது வரைக்கும் அன்பு செயனுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து அரசியல்வாதிகள் தரப்பிலோ இல்லை வந்து மற்ற தரப்பில் வந்து வந்ததே இல்லை அதனால் நான் கேட்குறேன் நிச்சயமாக அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாநில அரசு மூலம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அது உண்மைதான் அதே நேரம் அன்புச்செல்லின் வீட்டில் ஒரு ரெய்டு நடந்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஐடி ரெய்டு ஆனால் அதுக்கு முன்னே வந்து இண்டஸ்ட்ரியில் படத்துறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மதுரை அன்பு விட்டு கதவை தட்டி எனக்கு ஐம்பது கோடி கொடுங்கன்னா கூட அவர் கேஷாவே கொடுத்துருவாரு அல்லது நமக்கு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஐம்பது கோடி வேணும் இருபது கோடி வேணும் பத்து கோடி வேணுன்னா கூட அடுத்த நிமிஷமே நமக்கு அந்த பணம் அவர் மூலமாக வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஐடி ரெய்டுக்கு அப்புறமா அன்பு செல்லினுடைய அந்த பிஸ்னஸ் மோடே மாறிடுச்சு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா நம்ம கேஷாக நான் எதுவுமே டீல் பண்ண மாட்டேன் எதாக இருந்தாலும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் மாறிட்டார் அப்படின்னு அதோடய அர்த்தம் என்னென்னா அன்பு வந்து இப்போ கருப்பு பணத்தில் வந்து இப்போ தொழில் பண்ணலை அவர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே அவர் பல படங்களுக்கு கொடுத்து ஸோ அதன் மூலம் வந்து இவருக்கு கிடைத்த லாபமெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய தொகையாக தானே வந்து நிற்கும் ஆமாம் ஸோ அந்த அடிப்படையில் அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து அரசியல்வாதிகள் பணமாக கூட இருக்கலாம் தான் பிரச்சனையும் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அதுக்கு நான் ஏன் இதை வந்து நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம் தமிழில் வந்து தொடர்ந்து பல படங்கள் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு முன்னணி நடிகருடைய உறவினர் டிமானிட்டேஷன் செய டைமில் அவருக்கு வந்து சசிகலா தரப்பிலிருந்து நூறு கோடி ரூபா பணம் கொடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற டேர்ம்ஸில் கொடுத்தாங்க ஆனால் என்னென்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்கில் அந்த ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுக்கப்புறம் இந்த தயாரிப்பாளர் அந்த நூறு கோடி பணத்தையே வந்து திருப்பி கொடுக்காமல் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார் அப்படின்லாம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பரவலாக செய்தி ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ சசிகலா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மதுரை அன்பு மூலம்தான் அந்த பணத்தை அந்த தயாரிப்பாளர்கிட்ட ரெக்கவர் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்கங்கிற மாதிரிலாம் பல தயாரிப்பாளர்கள் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால தான் இவரால் வந்து இவ்வளோ சுதந்திரமாக தொழில் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து அன்புச்செழியன் செய்யன் அவர்களை தாண்டி வந்து பெருசாக சினிமாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு முக்கியமான நபர் அந்த 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 நடிகர்கள் வந்ததே அதுக்கு வந்து சாட்சி அப்படி இருக்கும்போது அன்புச் செய்யன் ஃபினான்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க பலனடைஞ்சுகள் வந்து சில பேர் இருந்தாலும் அதனால் அவரால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையாக இல்லை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது உண்மையாக அப்படின்னா ஆமாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே நேரம் நம்ம இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட தகவல்களை வச்சு சொல்லணும்னா அன்பு செல்லினால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க இதுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க வந்து பயங்கரமாக அப்படியே ரிசீவ் பண்ணி அப்படியே உங்களை கைத்தாங்களாக கூட்டி போய் உட்கார வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அப்படியே உங்கள் முன்னால் அப்படியே கை கட்டி நின்று உங்களுக்கு சேவகம் பண்ண தயாராக இருப்பாங்க இது மாதிரி உங்கள் லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க உங்களோட ரொம்ப அப்படி கைண்டாக வந்து எல்லாமே பிஹேவ் பண்ணுவாங்க இது வந்து வங்கி அதிகாரிகளுடைய ஒரு முகம் அதே இது கடன் வாங்கிட்டு நம்ம பணம் கட்டலை அப்படின்னா அவங்க காட்டுறது வந்து வேறொரு முகமாக இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வங்கி பண வசூலிக்கு போனவங்களுடைய இந்த ரஃப்பான நடவடிக்கைனால பல பேர் தற்கொலையே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏறக்குறைய அதே மாதிரி தான் கடன் கொடுக்குற அன்புக்கும் இன்னொரு முகம் நிச்சயமாக இருக்கும் அதே நேரம் பழைய சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு த்ரீ ரோசஸ்னு ஒரு படத்தை வந்து ரொம்ப தயாரித்தாங்க அந்த படத்துக்கு அன்புவிடம் கடன் வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் அந்த படத்தை அசலையும் வட்டியும் செலுத்த முடியாமல் போய் இவ மதுரை அன்பு தரப்புலேருந்து அவங்களுக்கு கடுமையான நெருக்கடி வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நடிகை தேவயானி இதே மாதிரி சொந்த படம் எடுப்பதற்காக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் அவங்க மதுரை அன்புக்கிட்ட பயங்கர மோசமான அனுபவங்கள்லாம் சந்தித்தாங்கிற கேள்விகள்லாம் நான் பட்டிருக்கேன் அதே நேரம் மதுரை அன்புவை ஒரு தேவதூதன் மாதிரி சிலாகிச்சு பேசின பெண்களையும் நான் பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு விஜய் ஆண்டனியினுடைய மனைவி ஃபாத்திமா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து மதுரை என்பு வந்து கடவுள் மாதிரி எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பார் அவர் வந்து பெண்கள் கிட்டே டீல் பண்ணவே மாட்டார் பெண்களை பார்த்தாலே கூச்சப்பட்டு ஒதுங்கிடுவார் ஏமா நீங்கள் எதுக்குமா வர்றீங்க உங்கள் கணவரை வர சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவார் அந்தளவுக்கு அவர் பெண்களோட ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவார் அப்படின்னு அந்த ஃபாத்திமா விஜய் ஆண்டனி என்கிட்டே ஒருத்தரை சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி மதுரை அன்பு பற்றி இரண்டு விதமான கருத்துக்களும் இருக்குது பட் நமக்கு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது அந்த அசோக்குமாருடைய தற்கொலை தான் ஸோ அந்த தற்கொலைக்கு மதுரை அன்பு தான் காரணம் அப்படின்னா அவர் கடிதமே எழுதி வச்சிட்டு போனார் ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் ஜிவியுடைய தற்கொலையின் போதும் மதுரை அன்புடைய பெயர் அடிபட்டது ஸோ இதெல்லாம் வந்து கடந்த கால சம்பவங்கள் மதுரை அன்பு வந்து பணம் வாங்கி ஒரு படம் பண்ணோம்னா என்னென்னா பைசா கொடுக்க முடியலன்னா திரும்ப வந்து நான் ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தை வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா சார் இல்லை அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு நான் என்ன கேட்குறேன்னா நம்ம வந்து ஒரு திருட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை நம்ம குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி கொடுக்கணும் அதுதான் முறை சினிமாவில் எப்படி கடன் வாங்குவாங்க அப்படின்னா அந்த படத்தின் மீது கடன் வாங்குவாங்க நீங்கள் வந்து படத்தின் தயாரிப்பாளராக இருக்கலாம் இப்போ மதுரை அன்பு மாதிரியான ஒரு தயா ஒரு ஃபைனான்சியர்கிட்ட கடன் வாங்கும் போது இந்த படத்தையே நீங்கள் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவீங்க இப்போ எப்படி நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கும்போது நம்ம ஒரு வங்கியில் ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் அதை நம்ம வீடு ஏன் வீடுன்ட்டு நம்ம இருப்போம் ஆனால் உண்மையில் நம்ம வந்து அந்த அந்த வீட்டை வங்கிக்கு தான் எழுதி கொடுத்துருப்போம் நம்ம கடைசி இஎம்ஐ கடைசி ஒரு ரூபாய் கட்டுகிற வரை அந்த வீடு எப்படி வங்கிக்கு சொந்தமோ நம்ம சொல்லிக்கலாம் இது ஏன் வீடுன்னு அந்த மாதிரி எந்த தயாரிப்பாளர் படம் எடுத்தாலும் அந்த கடனில் ஒரு ரூபாய் பாக்கி இருந்தால் கூட அது அவருடைய படம் கிடையாது ஃபைனான்சியருடைய படம் தான் அந்த மாதிரி அந்த வினியோ ஃபைனான்சியருக்கே எழுதி கொடுத்துருவாங்க இவங்க அந்த மொத்த கடனையும் அடைக்கும் போது தான் அந்த கடனையே வந்து அவங்க என்ஓசி கிளியர் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கடன் வாங்குறாரு படம் எடுப்பார் படம் பிஸ்னஸ் ஆகலை அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் இவருக்கு வந்து இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா இப்போ இவர் என்ன பண்ணுவார்னால் அந்த படத்தை வந்து அவர் வாங்கிக்குவார் அப்படித்தான் அவர் விநியோகஸ்தராகவே மாறுறாரு அவர் வந்து வெறுமனே ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒரு மனிதராக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வர்றாரு ஒரு கட்டத்தில் என்னன்னா இவர் பணம் கொடுக்குறாரு பணம் வாங்கினவன் வந்து அது திருப்பி கொடுக்கல அப்போ என்ன பண்ணுறது வீடு இருந்தால் வீடை பிடிங்கிக்கலாம் சொத்து இருந்தால் சொத்தை பிடிங்கிக்கலாம் ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது வெறும் படம் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஈடாக நீங்கள் மதுரை ஏரியாவை எனக்கு கொடுத்துருங்க திருச்சி ஏரியாவை எனக்கு கொடுத்துருங்க கோயம்புத்தூர் ஏரியாவை கொடுத்துருங்கன்ட்டு அந்த தொகைக்கு ஈடாக அந்த ஏரியாவை அவர் வாங்கிக்கிறாரு அப்போ அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணும்போது அப்படி விநியோகஸ்தராக மாறுறாரு ஸோ இப்படி தான் மதுரை என்பது வந்து அப்படி வளர்ந்ததே இப்படி தான் இப்போ வந்து அவர் தயாரிப்பு நிறுவனமும் ஆரம்பிச்சிருக்கதா சொல்லார் சொல்கிறாங்க என்னென்ன படம்லாம் தயாரிச்சிருக்காரு இல்லை கோபுரம் சினிமாஸ்ன்னு ரொம்ப காலமாகவே இருக்குது வெள்ளக்காரத்துறைன்னு ஒரு படம் விக்ரம் பிரபு வச்சு எடுத்தாங்க அதுக்கப்புறம் விஷாலை வச்சு மருதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆண்டவன் கட்டளை விஜய் சேதுபதி நடித்தார் அதனால் அவர் தொடர்ந்து அவர் படங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கார் என்னென்னா ஒரு படம் தயாரிப்பதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியுங்கிறதுனால பெரும்பாலும் ஃபைனான்சியர்கள் படம் எடுப்பதை விரும்ப மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஒருத்தவங்க அவங்களுடைய டீமை வச்சு படம் எடுக்கிறத பார்த்துட்டு ஓகே என்ன விலை இவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்களா உங்களுக்கு கூடுதலாக ஒரு லாபத்தோடு அந்த படத்தை என்கிட்ட கொடுத்துருங்க வாங்கிக்குவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அவர் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஆள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் தயாரிப்பாளர்கள் வந்து வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சரி சினிமா நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் வராங்க சரி ஆனால் எல்லா அரசியல் தலைவர்களும் வராங்க முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் வந்து பாஜகலேருந்து வராங்க தமிழ்ச்சி அவர்கள் வந்து தான் முக்கியமான ஒரு ஆளாக நேரத்தக்கு திருமணத்தில் இருந்தாங்க எப்படி சார் எல்லா எல்லா கூடையும் ஒரு கணக்கில் இருக்கார் அன்புச் அவர்கள் அது நிச்சயமாக இன்னொன்று என்ன கட்டினா அவர்கிட்ட பணம் இருக்குது அவ்வளவு தான் ஸோ அந்த கோடிக்கணக்கில் பணம் குவிந்து கிடப்பதால் எல்லாமே எல்லாருமே அவரோட நட்பாக இருக்கதான்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா இப்போ அவருடைய உதவி எந்த நேரத்திலும் தேவைப்படலாம் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கும் தேவைப்படலாம் இப்போ சினிமாக்காரங்களுக்கு படம் எடுக்க பணம் தேவைன்னா அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பணம் தேவை இன்னொன்று இவர் அதிமுகவை சேர்ந்தவர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிமுக காலத்தில் செல்வாக்குமிக்க பல அமைச்சர்களுக்கு உடைய பணத்தை எல்லாம் இவர் தான் ரொட்டேட் பண்ணார் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த தொடர்புங்கிறது அவருக்கு இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை அதுக்கு அடுத்து இன்றைக்கி வந்து அவருடைய மகளை திருமணம் பண்ணுகிற அந்த மணமகன் இருக்கார் இல்லையா அவருடைய உறவினர் தான் தமிழச்சி தங்கபாண்டிய அதெல்லாமே அமைச்சர் தங்கம் தென்னரசும் அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர் தான் ஸோ அந்த வகையிலும் அந்த அரசியல்வாதிகள் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக மாதிரியான கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளாக இருந்தாலும் அந்த அரசியல்வாதிகளுக்குள் ஒரு நட்புணர்வு இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டு விசேஷம்னு வரும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜா போய் மு க ஸ்டாலினுக்கு பத்திரிகை கொடுப்பார் மு க ஸ்டாலின் விசேஷமாக ராஜாவை ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லா கட்சியும் அரவணைச்சு அழைச்சதுனால தான் இன்னைக்கு சர்வ கட்சிகளும் திரண்டு வந்து அன்பு செலியின் விட்டு கல்யாணமே ஒரு சர்வ கட்சி மாநாடு மாதிரி காட்சி அளிச்சது ஸோ அதுதான் பின்னணி சரிங்க சார் இது வரைக்கும் நான் பல விஷயங்கள் வந்து கேட்டேன் உங்ககிட்ட புது புது தகவலாம் சொன்னீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்